ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் இந்த வீடியோவில் நைன்த் டு டுவெல்த்து காமன் ரிவிஷன் எக்ஸாம் உடைய டைம் டேபிளில் பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு வந்து அந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நைன்த் டு டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டிலருந்து டுவல் டுவல் ஓ கிளாக் வரைக்கும் அதேமாதிரி லெவன்த் அண்டு டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத் டிசம்பர் இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் முப்பதில் வந்து முடிக்கிறாங்க எக்ஸாம் டைம் அதே தான் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் நூன் வரைக்கும் இது வந்து பாண்டிச்சேரி காரைக்காலுக்கும் உட்பட்ட அந்த பள்ளிகளுக்கு மட்டும்தான் பாண்டிச்சேரியுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதுக்கான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆர்டர் ஃபுல் பிடிஎஃப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ தமிழகத்திலேயும் இந்த ஆண்டு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு நடத்தப்படாது அதனால வந்து காமன் ரிவிஷன் எக்ஸாம் ஜனவரி அண்டு மார்ச்ல நடத்தப்படும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க இப்போ ஜனவரி மாதத்து ரிவிஷனுக்கான எல்லா போர்ஷன்ஸும் அனுப்பிச்சிட்டாங்க ரிவிஷனுடைய எக்ஸாம் டைம் டேபிள் மட்டும் வர வேண்டியது பாக்கி இருக்குது இந்த இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக அந்த எக்ஸாம் டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ பாண்டிச்சேரி ரிலீஸ் பண்ணதுனால கண்டிப்பாக தமிழகத்திலையும் வரக்கூடிய வாரங்களில் அந்த காமன் ரிவிஷன் எக்ஸாமுடைய உடைய ஷெடியூலில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இப்போ லெவன்த்துக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் இருக்கா பப்ளிக் எக்ஸாம் இருக்கான்னு கேட்குறாங்க ரிவிஷன் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்துக்கு இருக்கு இன்கேஸ் வந்து லெவன்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லாத பட்சத்தில் அதற்கான அறிவிப்பை தேர்வுத்துறை பள்ளிக்கல்வித்துறை முதலமைச்சர் கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெறியிலும் வெளியிடப்படும் ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களால் சக்சஸ் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய பள்ளியில் வைக்கக்கூடிய அந்த யூனிட் எக்ஸாம் அசஸ்மெண்ட் எக்ஸாம் மிடம் எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பல்வேறு வகையான எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களால் வந்து பப்ளிக் எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் எதிர்க்கட்சியை வந்து இந்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை மே மாதத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை அரசுக்கு வச்சுருக்கு இதனால் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஏப்ரல் தேர்ட் அல்லது ஃபோர் வீக்கில் ஃபோர்த் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லிக்காண்டா ரிவிஷன் எக்ஸாமை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பப்ளிக் எக்ஸாம் கொடுத்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நல்லபடியாக எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் செடியூல் பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் చెక్ పన్నో